Hello friends, welcome to Trichy Vanaja Lifestyle Vlogs. In this video, we will talk about the Indian Overseas Bank. We will apply debit card. That is the new ATM card. We will apply a form. 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 கொடுத்திருக்கிற ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினோம்னா மேலே வந்து பிரான்ச் னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்களோட ஹோம் பிரான்ச் என்னவோ அந்த பேரை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க உங்களோட அந்த பேங்க்ல வந்து பிரான்ச் கோட் வந்து இந்த இடத்துல இருக்கும் அது இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படினோம்னா நீங்க இந்த இடத்துல எழுதுங்க இல்லடி தேவல்ல மேக்ஸिमम பார்த்தோம் அப்படினோம்னா நம்ம கொடுத்திருக்கிற ஃபார்ம்ல வந்து இந்த ஆஸ்டரிக் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கொடுத்திருக்கிற எல்லா டீடைல்ஸ்மே நம்ம வந்து ஃபில் அப் பண்ணனும் மீதி எல்லாம் வந்து எதுவும் தேவை கிடையாது நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து ஃபில் அப் பண்ணலாம் அதனால வந்து நம்ம ஃபில் அப் பண்றதுல வந்து அந்த ஆஸ்டரிக் சிம்பல் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க அந்த சிம்பல் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து ஃபில் அப் பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தனா என்ன கொடுத்திருக்காங்க அப்ளிகன்ட்ஸ் நேம் னு கொடுத்திருக்காங்க இன் بلاக் லெட்டர்ஸ் னு கொடுத்திருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்மால் லெட்டர்ல எழுதிட்டேன் நீங்க அந்த மாதிரி வந்து எழுதாதீங்க ஃபுல்லா வந்து கேபிடல் லெட்டர்ல எழுதிக்கோங்க அதாவது ஃபுல்லாவே வந்து கேப்ஸ் லெட்டர்ல எழுதணும் இப்போ பேர் வந்து V A N A J A ஒரு ஸ்பேஸ் விட்டு T இதுதான் வந்து கரெக்டானது இந்த மாதிரி வந்து நீங்க எழுதிராதீங்க நான் அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிட்டேன் அதனால வந்து உங்களோட நேம் வந்து ஃபுல்லாவே கேப்ஸ் லெட்டர்ல எழுதிக்கோங்க அதே மாதிரி உங்களோட கார்டுல வந்து எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க ஓகேங்களா உங்க கார்டுல வந்து இனிஷியல் முன்னாடி வரணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடி போட்டுக்கோங்க இல்ல பின்னாடி வரணும்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களோட நேம் வந்து மேக்ஸिमम வந்து 20 கரெக்டர்ஸ் தான் இருக்கணும் உங்க பேர் வந்து ரொம்ப பெரிய லெந்தியான பேரா இருந்தாலும் மேக்ஸिमम வந்து 20 கரெக்டர்ஸ் இருக்குிறது மட்டும் தான் வந்து அந்த ஏடிஎம் கார்டுல வரும் அதனால 20 கரெக்டர் இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா நீங்க நேம் வந்து بلاக் லெட்டர்ஸ்ல ஃபுல்லா கேபிடல் லெட்டர்ல இந்த மாதிரி வந்து நீங்க எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்போ நேம் எழுதியாச்சு இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினும்னா இங்க வந்து ரெசிடென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரெசிடென்ஸ்னா என்னன்னா நம்ம வந்து இப்போ எங்க தங்கி இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தான் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல தான் ஆஸ்டரிக் சிம்பல் போட்டுருக்காங்க ஆபீஸ்ல வந்து போடல அதனால இது நம்ம வந்து கொடுக்க தேவையில்ல இந்த இது வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அதுலயுமே இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க சிட்டி பின் கோட் தான் அவங்களுக்கு முக்கியம் நம்மளோட அட்ரஸ்லாம் கூட அவங்க வந்து ஏதோ ஸ்டார் கொடுக்கல ஆனா மேக்ஸிமம் நம்ம பேங்க்ல போறப்ப நம்மளோட அட்ரஸ் வந்து கிளியரா எழுதிறது நல்லது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களோட டோர் நம்பர் என்ன நீங்க எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கீங்க அப்படிங்கறத இதுல எழுதிக்கோங்க ஏரியால நீங்க எந்த ஏரியாவோ அதை எழுதிக்கோங்க சிட்டி அதாவது நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த இத வந்து எழுதிக்கோங்க ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து கமா போட்டு நீங்க வந்து தமிழ்நாடு அப்படினு கூட எழுதிக்கலாம் இது நம்மளோட விருப்பம்தான் அதுக்கப்புறம் பின்கோடு அதாவது உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்னவோ அதை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க நான் இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் இதை இப்படியே ஃபாலோ பண்ண வேணாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இங்கே வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க மொபைல் நம்பர் வந்து உங்களோட மொபைல் நம்பர் எது கரெக்டான மொபைல் நம்பரோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டோம்னா இதுக்கு தான் நமக்கு ஏடிஎம் பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நமக்கு மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதனால மொபைல் நம்பர் வந்து கரெக்டான மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்க போகிறாங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா எஸ்பினா சேவிங்கு அதுக்கப்புறம் இந்த சிடி சிசி அப்படின்னம்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுருப்போம் அதனால எஸ்பியில் டிக் பண்ணிக்கோங்க உங்களோட பாஸ்புக்கை எடுத்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை பார்த்து கிளியராக இதில் வந்து எழுதிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் இந்த இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க நான் சேவிங்ஸ் அப்படிங்கிற அதனால இந்த எஸ்பிஐ வந்து டிக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இப்போ உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு நியூனா இந்த நியூவில் வந்து டிக் பண்ணிருங்க சப்போஸ் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து புதுசாக வாங்கலை ஆல்ரெடி இருந்தது வந்து ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் வேறு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னம்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட பழைய ஏடிஎம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து இதில் வந்து எழுதிக்கோங்க உங்களோட பழைய ஏடிஎம் கார்டில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இதில் வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்போ
நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை ஏன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து ஒரு மூணு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, உங்களோட ஏடிஎம் கார்டு, பழைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னம்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, உங்களோட பழைய ஏடிஎம் கார்டு ஏதோ உடஞ்சிருச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை மடக்குனதில் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு, நம்ம அந்த ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்கு சொருகிறதுல சொருக முடியல அப்படின்னம்னா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா, சேஞ்ச் இன் டைப் ஆஃப் கார்டு அப்படின்னம்னா, நீங்கள் இப்போ வந்து வேறு கார்டு வச்சுருப்பீங்க, ரூபே கார்டு வந்து வச்சுருந்துருக்கலாம், சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து மாஸ்டர்யோ கார்டு வந்து தேவைப்படலாம், அந்த மாதிரி உங்களோட அந்த டைப் ஆஃப் ஏடிஎம் கார்டை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா இதுக்கான செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் மூணு ரீசன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மூணு ரீசன்னால் மட்டும்தான் நீங்கள் ஏடிஎம் கார்டை வந்து மாற்ற முடியும். இந்த மூணு ரீசனில் உங்களுக்கு எந்த ரீசனோ கரஸ்பாண்டிங் அந்த ரீசனை வந்து அதுக்கான செக் பாக்ஸில் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன கொடுத்துருக்காங்க, மெயிலிங் அட்ரஸ். அதாவது மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னம்னா, இப்போ நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து வீட்டுக்கு வருது, இல்லை பேங்க்லேருந்து ஏதாச்சும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னம்னா அதுதான் வந்து மெயிலிங் அட்ரஸ். எந்த அட்ரஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரெசிடென்ஸ் வந்து டிக் பண்ணணும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னம்னா, மேலே நம்ம வந்து இங்கே ரெசிடென்ஸில் தான் நம்மளோட அட்ரஸை வந்து கொடுத்துருக்குறோம். அதனால இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுல வந்து டிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வேணும் அப்படின்னம்னா, ஆஃபீஸ் அட்ரஸில் நீங்கள் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னம்னா இந்த ஆஃபீஸ் அட்ரஸில் டிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா. அதுக்கடுத்து நேஷ்னாலிட்டி. நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் வந்து அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா, நீங்கள் வந்து ரெசிடெண்டாக நான் ரெசிடெண்டாக, அதாவது இந்தியாவில் வாழ்கிறீங்களா இல்லை வந்து என்ஆர்ஐயாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி, நான் இந்தியாவில் தான் வாழ்கிறேங்கிற அப்படிங்கிறதுனால ரெசிடெண்ட்டில் டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கேயும் வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபார் டொமஸ்டிக் யூஸ் ஒன்லி. அதாவது நீங்கள் இப்போ ஏடிஎம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னம்னா, நீங்கள் வந்து ஒன்லி இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா டொமஸ்டிக் கார்டு வந்து நமக்கு போதுமானது, அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டிக் பண்ணணும். அந்த மாதிரி டிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நான் இப்போ வந்து இந்தியாக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால நான் இதை வந்து டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்னவோ அதை வந்து கரெக்டாக இதில் எழுதிக்கோங்க. இதுலேயும் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து நீங்கள் கரெக்டானது இந்த காலம் வந்து நம்ம ஃபில் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து வந்து பர்சனலைஸ்டு கார்டா இன்ஸ்டா கார்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பர்சனலைஸ்டு கார்டில் வந்து டிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா பேன் நம்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க. பேன் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேன் நம்பர் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுத்தாகணும். உங்களோட பேன் நம்பர் என்னவோ அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக இதில் வந்து எழுதிக்கோங்க. அது நீங்கள் இன்டர்நேஷ்னல் கார்டு வந்து டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்திருக்கும். அந்த பாஸ்போர்ட் நம்பர் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து ஆன்வல் இன்கமில் வந்து இவங்க வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து கொடுக்கல அப்படின்னா இது வந்து நமக்கு தேவையில்லை, இது ஃபில் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஆன்வல் இன்கம் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணலாம். இது வந்து மண்டேட்ரி ஆப்ஷன் கிடையாது. தட் மீன்ஸ் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபில்லப் பண்ண வேணாம். நான் இதில் வந்து ஃபில்லப் பண்ணல, ஏன்னா இது வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுக்கல, அதனால நான் இதை வந்து ஃபில்லப் பண்ணல. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்லப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமில்ல டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐவி அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னம்னா சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னம்னா ஐக்கு நேராக டிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்துச்சு அப்படின்னம்னா விக்கு நேராக நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதை தான் இங்கே வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே ஆஸ்ட்ரிக் சிம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா இந்த சிக்னேச்சர் இருக்குல்ல, சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக முக்கியமாக போட்டே ஆகணும். என்ன சொல்லியிருக்காங்க, இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா ஆல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். ஓகேங்களா? செல்ஃப், அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க ஒருத்தவங்க மட்டும் நீங்கள் சைன் பண்ணால் போதும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா ஆல் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளோட நேம் கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் என்னவோ அதை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்லி சிங்கிள் அக்கௌண்ட்டுங்கிறதுனால இதை மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா உங்கள் கூட இன்னொருத்தவங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் ஜாயிண்ட்டாக இருந்திருப்பாங்க, அவங்களோட நேம் இதில் எழுதி அவங்களோட சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல வந்து போடணும்.
ஓகேங்களா. இதை மட்டும் நம்ம ஃபில்லப் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா பிரான்ச் யூஸ்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அவங்க வந்து ஃபில்லப் பண்ணிப்பாங்க. சார்ஜஸ் வந்து எவ்வளோ இதாகுது, அதை நம்மள்ட்ட இருந்து வாங்குறது, நம்மளோட ரோல் நம்பர் என்ன, நமக்கு என்ன மாதிரியான கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி நமக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. நான் சொன்னேன்ல இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து முக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. மண்டேட்ரி ஃபீல்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்டார் போட்டிருந்தா கண்டிப்பாக அதை வந்து இன்ஃபர்மேஷன் ஷுட் பி கம்பல்சர்லி ப்ரொவைடட். அந்த அந்த ஸ்டார் போட்டிருக்க இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது இல்லாத காலமில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. அதை தான் இங்கே வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளார நமக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு மாதிரியான ஃபார்ம் ஏதாச்சும் ஃபில்லப் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னம்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து சுகன்யா சமிருதி அக்கௌண்ட்டுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னம்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.